பூச்சாம் முழங்கு சங்கே முழங்கு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் முழங்கு சங்கே முழங்கு இனமானம் காக்க புலிக்கொடி வானில் பறக்கட்டும் பறக்கட்டும் இனியனும் தமிழர் மண்ணில் தமிழ் கொடி சிறக்கட்டும் முழங்கு சங்கே முழங்கு வாழும் உரிமை கருணாநிதி ஜெயலலிதா என் கோமாரி ரஜினிக்கு கூட உண்டு ஆளும் உரிமை எங்கள் அண்ணன் சீமானுக்கே உண்டு முழங்கு சங்கே முழங்கு சங்கு முழங்குவதற்கு முன்பாக பிரபாகரின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகளின் சங்கிலிருந்து கேட்கிற முழக்கத்தை கேட்பதற்காக இந்த பொம்பூர் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை விளக்க திருமுனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற சமூக விரோதிகள் அனைவருக்கும் தலைமை சமூக விரோதி சந்தமன் சீமானின் தம்பியின் புரட்சிகர மாலை வணக்கம். எங்களுடைய அம்மா விஜயலட்சுமி சொன்னாங்க, தமிழர்கள் இந்த மண்ணில் எவ்வளவு தூரம் அடிமையாக இருக்கிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த திருமணி கூட்டம் என்று. இந்த மண்ணில், இந்த மண்ணிற்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக, எங்களுடைய மண்ணை காக்க, இனத்தை காக்க நாங்கள் எங்கள் மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்றால் எங்களுக்கு தடை. அதையும் மீறி நாங்கள் பேசினால் நேரம் 5-7 பேசு. ஏன் ராகுல் காந்தி யமகண்டத்துல பேசக்கூடாது, நல்ல நேரம் பார்த்தாரோ அப்படின்னு நீங்க போலீஸ்காரங்களா இல்ல ஜோசியக்காரங்களா? 5-7 பேசி, 7 மக்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன நேரம்? நாங்க என்ன மக்களுக்கு வெடிகுண்ட எப்படி தயாரிக்கணும் சொல்லி கொடுக்க போறோமா, இல்ல அறுவாளத்துக்கிட்ட வெட்டுறது எப்படி சொல்லி கொடுக்க போறோமா? எங்க மக்கள்கிட்ட நாங்கள் படுற வேதனைகளை, இந்த மக்கள் படுற துன்பங்களை, இந்த ஆட்சியின் அவலங்களை, இந்த கேவலப்பட்ட அரசியலை நாங்க பேச போறோம். இப்ப அரசியல் என்ன சொல்லியிருக்கிறான், அரசியல் என்பது காட்டி கொடுப்பது, அரசியல் என்பது கூட்டி கொடுப்பது, அரசியல் என்பது ஆற்று மணலை கொள்ளையடிப்பது, அரசியல் என்பது டாஸ்மாக்களை பாறை ஏலத்துக்கு எடுப்பது, அரசியல் என்பது கக்கூஸ் கான்ட்ராக்டை ஏலத்துக்கு எடுப்பது, அரசியல் என்பது ரோடு போடுறது, அரசியல் என்பது சீட்டு வாங்குவது, இதான் எனக்கு அரசியல். திமுக அதிமுக ஏன் இருக்கணும் ஒருத்தன் போய் கேளுங்க என்ன சொல்லுவா, திமுக இருந்தா நல்ல காசு கிடைக்கும், திமுக இருந்தா ஆத்து மணலை அள்ளிக்கலாம், திமுக இருந்தா என் மச்சனுக்கு டாஸ்மாக்ல பார் கிடைக்கும், திமுக இருந்தா என் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், இதான் என்னுடைய கொள்கை. அரசியல் என்பது என்ன, அரசியல் என்பது மக்களுக்கான தேவைகளும் அதற்கான சேவைகளும் என்று பெருமகன் ஐயா காமராஜர் சொல்றார். மக்கள் தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தண்ணீர் தேவையை போராடுவது தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்கிற சேவைதான் அரசியல். ஆனால் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் என்பது மக்களுக்கான சேவையும் கிடையாது, அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதும் கிடையாது. பாதி மதங்களை தூண்டிவிட்டு ரசிக மனப்பான்மையை மக்களை வைத்துக் கொண்டு அவர்களது வாக்கை பறித்து அரசியல் செய்வதுதான் இவருடைய வேலை. அம்மையார் ஒரு ஆட்சி சொல்லியதுனா, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல். திராவிட திமுக அதிமுக ஆட்சி சொல்லி என்ன தெரியும்ல, அதிகாரத்தை கைப்பற்று ஆட்டைய போடு என்ற வரை சுருட்டு ஈனத்தனமான அரசியல் புரிந்துடு, உண்மைய பேசாத ஊர அடிச்சு உலையில போடு, எப்படியும் கொள்ளையடி ஏமாத்தி பிழைச்சிடு, 5 பொண்டாட்டியாவது கெட்டு ஒருவனையும் வாழ விடாத ஓனாய் போல் வேட்டையாடு, இதான் இவனுடைய ஆத்திச்சூடி. வேற என்ன உனக்கு தத்துவம் கொள்கை இந்த தமிழர் நாட்டில இந்தியாவிலே கொள்கை விளக்க பொதுக்கு கொள்கை விளக்க கூட்டம் என்று போடுகிற தெம்மும் திராணியும் கொண்ட ஒரு கட்சி உண்டு, நாம் தமிழக கட்சி மட்டும்தான், ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கு. திமுக கூட்டம் நடந்த என்ன பண்ணிருப்பா, பெரிய விளக்கு கொண்டு வந்து கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா ஒழிகன்னு பேசுவான், அதுல 7-8 மணி வரைக்கும் பாட்டை போடுவான். நேற்று கருணாநிதி பிறந்த நாள் அங்க அருப்புக்கோட்டையில் ஒரு கூட்டம், என்ன கருணாநிதி பிறந்த நாளுக்கு ஆளுமா டோலுமா இசாலகடி மாலுமான்னு பாட்டு போட்டு வந்திருக்கான். ஜெயலலிதா போட்டு என்ன ஜெயலலிதா கூட்டம்னா, ஜெயலலிதா பிறந்த நாள்னா என்ன பண்ணுவான், உட்காந்துட்டு 7 வயசுல இழந்த படம் தவிர நான் 7 பாட்டு போட்டு வந்திருப்பான். 8-9 மணி வரைக்கும் இந்த பக்கம் ஜெயலலிதா இந்த பக்கம் எம்ஜிஆர் கடந்து ஆடுவாங்க மேக்கப் போட்டுக்கிட்டு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் ஜெயலலிதா மாதிரி தத்துவம் கிடையாது, கொள்கை கிடையாது, ஒரு சிந்தனையும் கிடையாது. இந்த மண்ணில் இவர் நீங்க போயிட்டு நான் வன்னியர் என்று சொன்னால் நீங்க பாமகவான்னு கேட்பான், நான் பறையர்னு சொன்னா நீங்க விடுதலை சத்தியான்னு கேட்பான், நான் தேவர்னு சொன்னா நீங்க சிறுதர் வாண்டியார் கட்சியான்னு கேட்பான், நீ நாடார்னு சொன்னா சரத்குமார் கட்சியான்னு கேட்பான், நான் இஸ்லாமிய சொன்னா தவீத் சமாதான்னு கேட்பான், நான் வந்து இந்து சொன்னா பிஜேபின்னு கேட்டான் பிஜேபியான்னு கேட்பான், ஆனால் இந்த மண்ணில் நான் தமிழன் என்று நீங்க சொன்னால் நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். தமிழனுக்கான ஒற்றை அடையாளமாக இந்த மண்ணில் இருக்கிற ஒரு கட்சி இருந்தால் நாம் தமிழுக்கு மட்டும்தான். இந்த காவல்துறையுடைய அடக்குமுறை, இந்த அரசின் ஒடுக்குமுறை, இதை எல்லாத்தையும் மீறி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை காலத்துக்கு நீங்க அடக்குவீங்க, எத்தனை காலத்துக்கு ஒடுக்குவீங்க, எத்தனை காலத்துக்கு இந்த இடத்துல அனுமதி தராம மறுப்பீங்க? நீங்க எங்களுடைய சகோதரர் சொன்னது போல நீங்க ஒளி வாங்கி இல்ல ஒளி பெருக்கி எதுவுமே இல்லை கூட நாங்கள் மக்கள்கிட்ட சந்திச்சு பேச தயாராக தான் இருக்கிறோம், எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த இடத்துல வேற எவனுமே மக்கள்கிட்ட நேரடியாக சந்திச்சு பேசலாம், மேடையை போட்டு தான் பேசுவோம், ஏன்னா மக்களோட மக்கள்னா எப்ப எவன் குத்துவான் எவன் கொள்ளுவானே தெரியாது, ஏன்னா அவ்வளவு துரோகம் பண்ணி வச்சிருக்காங்க மக்களுக்கு. இறங்கி நடப்பாடா எடப்பாடி பழனிசாமி, இந்த நாட்டை ஆளுகிற பெருமகன் முதலமைச்சர்
கம்ப ராமாயணத்தை எழுதிய சேக்கிழார் என்ற புகழ்பெற்ற வசனத்தை பற்றிய ஒரு மைப்பிற்குரிய அறிவிச்சிருந்த ஆளும் ஐன்ஸ்டீனை விட மிகச்சிறந்த மூலக்காரங்க. ஐன்ஸ்டீன் கூட ஒரு மூளை தான், ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு மண்டைக்கில மூணு மூளை. அவன் அவனுக்கு அவருக்கு மட்டுமில்ல, அவன் அமைச்சரவையில் அத்தனை பேருக்குமே மூணு மூளை. மூளை வலிங்கி மூக்கு வழியா வலியும், நமக்கு எல்லாம் மூக்கு சளி வலி, அவங்க மூளையே வலியும் அவங்களுக்கு. அப்பேற்பட்ட அறிவாளி அதிமுக கூட்டம். அவர் மக்களோட மக்கள் போவாரா? ஸ்டெர்லைட் ஆலயம் மூட வலியுறுத்தி 13 பேரை சுட்டு கொன்ன நாட்டின் முதலமைச்சர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அவமானம், எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது. உங்களுக்கு தெரியாமல் நடந்திருந்தா, நீ உண்மையிலே நல்ல ஆன்மகனாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த மக்களை சந்திச்சு ஜெய் தெரியாமல் நடந்துருச்சு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று அந்த துக்கத்துல பங்கு கொண்டிருந்தால் நீ உண்மையிலே ஆன்மகன். நீ தமிழன் என்று ஏத்துக்கலாம். போய் எட்டு கூட பாக்கல, ஒக்கி போயில 1000 மீனவன் செத்தான். எடப்பாடி பழனிசாமி எங்க போனாரு? எங்க போனாரு? ஹைட்டோகரன் மீத்த இருக்க மக்கள் 100 நாள் ஒரு வருஷமா போறாராம், ஒரு இடத்துல வந்து பாக்கல. அதிமுக அமைச்சர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் யாராவது வந்து எட்டி பார்த்திருப்பாங்களா? இந்த மானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு சொல்லுங்க? எத்தனை முறை வந்திருக்காரு? ஓட்டு கட்டமா வந்திருப்பான், வந்து விழுந்து விழுந்து கும்பிட்டா பழைய 500 நோட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். நீங்க 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் இந்த கோட்டருக்கும் இந்த கோழி பிரியாணிக்கும் நீங்கள் ஓட்டு போடுற வரை உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அமைச்சரா கிடைக்க மாட்டாரு. வைகை யாத்திரை திருமோக்கோளப்பட்ட செல்லூர் ராஜ் தான் அமைச்சரா கிடைப்பாரு. நீங்கள் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500க்கும் 1000க்கும் நீங்கள் ஓட்டு போடுற வரை உங்களுக்கு டெங்கு கொசு டெல்லியில வந்து வந்து தான் கடிச்சிட்டு போவோம். ஓமனி பஸ்ல இருந்து வந்து டெங்கு கொசு கடிச்சிட்டு தான் போவோம். நீங்க 500க்கும் 1000க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடுற வரை நொய்யலாத்துல சோப்பு நுர போகத்தான் செய்யும். ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க 500க்கும் 1000க்கும் ஓட்டு போடுற வரை கம்பராமயத்தை எழுந்தது சேக்கலார் தான், கம்பர் கிடையாது உங்களுக்கு. நீங்கள இதுதான் கேவலம் என்னன்னா, எங்களுடைய இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் சொன்னது போல, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த ஓட்டை வாங்கி கொண்டு பணத்தை போடுவன் ஓட்டு, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துறை. எப்போ 50 வருஷம் சொல்லிட்டு போயிட்டார், செத்து போயிட்டார் அவர் முத்துராமலிங்க தவிர. அது செத்து 50 வருஷம். அப்ப அன்னைக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கான், இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆர்கே நகர் தேர்தல 10,000 பேர் தேர்தல் காலத்துல வேலை பார்த்தா வாங்கினது 4,000 ஓட்டு. என்ன 20,000 ரூபாய் ஒரு டோக்கன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். 20 ரூபாய் கொடுத்தான், 20,000 முழுசா கொடுக்கல. அவன் பெரிய உலகப்படாதவன், ஊரடிச்சு உடையில மட்டும் கொடுப்பது. அவங்க ஜெயலலிதாவே ஏமாத்தினா இவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க? 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஏமாத்திட்டான். நீ ப்ராடு பண்ணி ஓட்டு போடுற, உனக்கு கிட்ட நான் உண்மையா இருக்கணும்னு அவன் செஞ்சுட்டு போயிட்டான். நாங்க மக்கள்கிட்ட சொன்னோம், இந்த ஆர்கே நகரி ஒரு முறை எங்களுக்கு மாத்தி போடுங்கன்னு கேட்கல. 2016 தேர்தல கத்தனம் கதறணும், இனி ஆத்தாவும் வேண்டாம் தாத்தாவும் வேண்டாம், இளைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னோம், கேட்கல. எவன் வந்தாலும் சாதி, எவன் வந்தாலும் மதம் பார்க்கறது. பார்த்து எத்தனை பேர் நீங்க உங்க ஆளை வெட்டி பெற வச்சுக்கிறீ? தெற்க தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை, இங்க படை பறையருக்கும் படையாட்சிக்கும் சண்டை. பறையர் நின்னா படையாட்சி போட மாட்டாரு, படையாட்சி நின்னா பறையர் போட மாட்டார், கோனார் நின்னா நாடார் போட மாட்டார், நாடார் நின்னா மண்ணி முதலியார் போட மாட்டாரு. மாத்தி விஜயகாந்த் வந்து செஞ்சுட்டு போயிருவாரு. அதான் நடந்துச்சு. அண்ணன் திருமாவளவன் வந்தா என்ன சாதின்னு பாக்குறது, ஐயா ராமதாஸ் வந்தா என்ன சாதின்னு பாக்குறது, அண்ணன் சீமான் வந்தா என்ன சாதின்னு பாக்குறது. இப்படி தமிழை எவன் வந்தாலும் சாதி பார்த்த இனத்தின் கூட்டம். ஒரு நாளாவது நீங்க கருணாநிதி கிட்டயோ ஜெயலலிதா சாதி கேட்டு வந்தா, சாதி பார்த்தது உண்டா? கருணாநிதி கிட்ட நீங்க சாதி கேட்டு இருந்தா கருணாநிதி கவுன்சிலரா கூட வர முடியாது. நீங்க ஜெயலலிதா கிட்ட சாதி கேட்டிருந்தா ஜெயலலிதா வார்டு மெம்பர் வட்ட செயலரா கூட வர முடியாது. எங்களுக்கு எங்களுடைய தம்பி சொன்னது போல, ரயில் குடியரசு குடியரசு சொன்னது போல, பயணச்சிட்டு எடுக்க வக்கில்லாமல் ரயில்ல கக்கூசுக்குள்ள உட்கார்ந்து கக்கத்துல மஞ்சப்பையோடு வந்த கருணாநிதி இந்த நாட்டை 5 முறை ஆண்டாரு. மூப்பனார் வீட்டு கல்யாணத்துல 30 ரூபாய்க்கு ஆறு ஜெயலலிதா இந்த நாட்டுல 5 முறை ஆண்டுச்சு. எப்படி? நீ போட்ட ஓட்டு, நீ ஓட்டு போடுறா கருணாநிதி முன்னாள் வசனம் கருத்தா, நீ ஓட்டு போடுறா ஜெயலலிதா முன்னாள் நடிகை, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, நீங்க சட்டசபையில நமக்காக பேசுற ஒரு குரல் இருக்கா? தமிழனுக்காக, நம் மொழிக்காக, இனத்துக்காக, பண்பாட்டுக்காக, கலைக்காக, ஹைட்ரோ கார்பன் மீத்தனுக்காக, இந்த சாகர் மாலாவுக்காக, எட்டு வழி சாலைக்காக பேசுவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவாங்களா? எவனும் பேச மாட்டான். எதிர்கட்சி தலைவர் பேசுவாரா? செயல் தலைவர் தளபதி. எந்த படைக்கிட தளபதி? பிடல் காஸ்டர் சேகவரா படைக்க தளபதியா, பகத்சிங் படைக்க தளபதியா, சுபாஷ் சந்திரபோஸ் தளபதியா, இல்ல வேலுநாச்சார் புலித்தேவ மருதுவாண்டி தீரன் சின்னமலை அழகமுத்துக்கோள் படைக்க தளபதியா? நீ எந்த படை சூரிக்கு தளபதி? எந்த படைக்கு தளபதி? எது தலைவர்? ஒரு பழமொழியத்தை சொல்ல தெரியல. யானை வரும் முன்னே, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. பழமொழி யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே. மாதிரி எந்த மணியை பார்த்தாரு தெரியல. யானை வரும் பின்னு மணி ஓசை வரும் பின்னுங்கிறாரு. மதில் மேல் பூனை, இவர் பூனை மேல மதிலா? பூனை மேல மதில் இருந்தா மதில் நசுக்கி பூனை செத்து போயிருமே. ஒரு கருணாநிதி வாழும் வள்ளுவர், நடமாடும் ஆண் நவ்வை, முத்தமிழ் அறிஞர், என்னென்ன என்னட்ட தமிழினத்தின் தலைவர் மகன், ஒத்த பழமொழிக்கு நக்கிட்டு நிக்குது.
திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அந்த தலைவர் செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு பிரதமர் மோடியோட பேசிடுவாரா பேசிடுவாரா முழங்கி தள்ளிடுவாரா நீங்க அதிமுக ஆட்சி சரியில்லை ஸ்டெர்லைட் மக்களை கொண்டுட்டான் அதிமுக ஆட்சி சரியில்லை நீட் தேர்வுக்கு ஒண்ணு செய்யல அதிமுக சரியில்ல யார் செய்யலாப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருவான் அப்ப ஏன்டா இப்ப எதுக்கு அதிமுக ஆட்சி வந்துச்சு அது போன முறை தம்பி 2009ல கருணாநிதி ஈழத்துல 1.5 லட்சம் மக்களை கொன்னுட்டாரு கட மீ கடலுக்கு மீன் பிடிக்க போனவன் மீனவெல்லாம் காப்பாத்தாம விட்டுட்டாரு பெரிய குடும்பாச்சி மின்சார தட்டுப்பாடு ரொம்ப கொள்ளையடிச்சாங்க ஆத்துமணல் கொள்ள கனிமவள கொள்ள ரொம்ப அடிச்சாங்க அதனால அதிமுகக்கு போட்டான் ஏன்டா திமுக சரியில்லைன்னா அதிமுகக்கு போட்டேன் இப்ப அதிமுக சரியில்லைன்னு திருப்பி திமுகன்னா பேய்க்கு பயந்து பிசாசு பிசாசுக்கு பயந்து பேயா எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவான் அஞ்சு வருஷம் பேய் கூட வாழ்ந்து பாக்குறது ஐயோ பேய் ரொம்ப கடிக்க கூடாத இடத்துல கடிக்குன்னு திருப்பி பிசாசுக்கு வாங்கப்படுறது திருப்பி பிசாசு ஐயோ பிசாசு கடிக்குன்னு பேய்க்கு அப்புறம் பேய்க்கு பயந்து பிசாசு பிசாசுக்கு பயந்து பேய் அஞ்சு வருஷம் ஆத்தா அஞ்சு வருஷம் தாத்தா அப்புறம் தாத்தா சரியில்லை ஆத்தா ஆத்தா சரியில்லை தாத்தா இப்ப ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல ரெண்டும் போயிடுச்சு ஒண்ணு போயிருச்சு ஒண்ணு இருக்கா இல்லன்னு தெரியல